நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக அமெரிக்காவில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இன்று தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிறது. இதனை பொறுத்து கொள்ள முடியாத அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்தது தெரியும்? 2001 தொடக்கம் 2016 வரையிலான காலப்பகுதியில் 15,000 பேர் கொண்ட உளமாளி குழுவை ஆரம்பித்து அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். 15 வருடமாக இஸ்லாமியர்களுடைய பள்ளி வாசல்கள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய குர்ஆன் ஓதும் முறை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது என்று அந்த 15,000 பேர் கொண்ட குழுக்கள் இஸ்லாமியர்களை உளவு பார்த்திருந்தார்கள். 16 வருடங்களாக முஸ்லிம்களை ஆராய்ச்சி செய்துவிட்டு அதனுடைய பணிப்பாளர் ஜேம்ஸ் கொமியும் அதன் முன்னாள் அதிகாரி ஹேசி ஹன்னாவும் சமர்ப்பித்த அறிக்கையை சுருக்கமாக பார்க்கலாம். உலக மதங்களில் மிகப்பெரிய ஒரு மதம் இஸ்லாம் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. ஆனால் அது எந்த அளவு சர்வதேச அளவில் எல்லாரையும் ஈர்க்கத்தக்க மதம் என்ற யதார்த்தத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இஸ்லாமிய உலகம் எத்துணை அதிக அற்புதமான செயல்திறன் மிக்க பகுதிகளை கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து முஸ்லிம்களின் பல இல்லங்களுக்குள் நாங்கள் ஊடுருவி ஆராய்ச்சி செய்த போது உணர்வு பூர்வமான அரபு எழுத்துகளையும் திரைசீலைகளையும் கண்டோம். இஸ்லாமிய இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருந்த நூலகங்களையும் நாங்கள் கண்டோம். அந்த நூலகங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை பிரயோகங்கள் ஹதீஸ் என்கின்ற புத்தகமாக காணப்பட்டதையும் பல வகையான அரபிய, இந்தோனேஷிய மற்றும் ஆப்பிரிக்க உணவுகளை ருசித்து கொண்டோம். அத்தகைய உணவுகளை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் சுவைத்ததே இல்லை. அவர்கள் அருந்தும் தேநீர் கூட தேன் அமிர்ந்தமாக இருந்தது. அதையும் அவர்கள் ரசித்து ருசித்து அருந்தினார்கள். மேற்கத்திய பெண்கள் பெற்று வரும் சொத்து உரிமையை விட அதிகமான சொத்து உரிமையை முஸ்லிம் பெண்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் என்கின்ற உண்மைகளையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். ஏன் முஸ்லிம்கள் பன்றி இறைச்சி உண்பதில்லை என்பது முதல் முஸ்லிம்களின் விடுமுறை நாட்கள் எவை, முஸ்லிம் பெண்கள் ஏன் தலையை மூடியவாறு உடை அணிகிறார்கள் என்பது வரையிலான பல்வேறு வினாக்களுக்கு விடைகள் பெற்றோம். பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க முஸ்லிம்களின் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்த போதுதான் நாங்கள் அதிர்ந்து போனோம். அவர்களுடைய எல்லா கணக்குகளின் வட்டி தவிர்ந்தே காணப்பட்டிருந்தது. இறுதியாக என்ன ஒரு இனிமையான ஒரு மக்கள், என்ன ஒரு இனிமையான ஒரு மார்க்கம் என்று அதிசயித்து இத்தருணத்தில் இஸ்லாத்தையும் அதன் உயரிய கலாச்சாரத்தையும் எங்களுக்கு கற்றுத்தந்தமைக்காக அமெரிக்க வாழ் முஸ்லிம்களுக்கு எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறோம் என்று அவர்களுடைய அறிக்கையில் அவர்கள் கூறி முடித்திருந்தார்கள்.